Good morning, students. Next, we can start the topic oogenesis. Oogenesis means egg formation is called as oogenesis. Female reproductive system la egg formation eppadi nadakkudhu abingiradhukku peru dhaan oogenesis appdin solli peru seringla adha nam paakalam. First, oogenesis. Oogenesis na enna na egg formation. The formation of egg is called as oogenesis. Okayla. Oogenesis is the process development of the female gamete or ovum or egg is called oogenesis. எங்க நடக்குதுன்னா ஓவரிஸில் ஓவரிக்குள்ளார எக்கு ஃபார்மேஷன் நடக்கிறதுக்கு பேர் ஊஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லி பேர். டியூரிங் ஃபோட்டல் டெவலப்மெண்ட் அப்படின்னு குழந்தை வளரும் போது த சர்டைன் செல்ஸ் ஆஃப் ஜெர்னல் எபிஜிலியல் செல்ஸ் ஆஃப் தி ஃபோட்டல் ஓவரி டிவைட் பை மைட்டாசிஸ் டு ப்ரொடியூஸ் மில்லியன்ஸ் ஆஃப் எக் மதர் செல்ஸ் கால்டு ஊகோனியா. ஒரு பெண் வந்து அம்மா வயிற்றில் குழந்தைய வளரும் போதே இந்த ஜெர்மினல் எபிதீலியம் செல்ஸ் அப்படின்னு ஒரு செல்ஸ் இருக்குது, அந்த செல்ஸ் வந்து ஓவரிக்குள்ளே போய் மைட்டாசிஸ் மூலியமாக மில்லியன் கணக்கான கருமுட்டையாக வளர்ந்து அந்த குழந்தையோட ஓவரிக்குள்ளாரையே டெவலப் ஆயிரும். சரியா? ஃபீமேல் வந்து ஒரு பெண் குழந்தை அம்மா வயிற்றுக்குள்ளே வளரும் போதே அதனோட ஓவரிக்குள்ளார மில்லியன் கணக்கான ஓவரி உற்பத்தி செய்யப்படும். நோ மோர் ஊகோனியா ஆர் ஃபார்ம்டு ஏடட் ஆஃப்டர் பர்த். அந்த குழந்தை பிறந்த பின்னாடி அதுக்கு ஊகோனியா வளராது. அந்த குழந்தை அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே எத்தனை கருமுட்டை அப்படிங்கிறது உருவாயிடும், அதுக்கப்புறம் வளராது, உற்பத்தி ஆகாது. உற்பத்தி ஆகலைன்னா அவ்வளோதான். சரிங்களா? த ஊகோனியல் செல்ஸ் ஸ்டார்ட் டு டிவைடிங் அண்ட் என்டர் தி ப்ரோஃபேஸ் ஃபஸ்ட். இப்படி குழந்தையிலேயே மில்லியன் கணக்கான எக்கு ஃபார்மேஷன் ஆயிடுது, அதுக்கப்புறமா அது செல் டிவைட் ஆகுது. ப்ரோஃபேஸ் ஃபஸ்ட் அப்படிங்கிற மியாட்டிக் செல் டிவிஷன் நடந்து ப்ரைமரி ஊசைட்ஸாக வளருது. சரியா? நம்ம படித்தோம், லாஸ்ட் கிளாஸில் படித்தோம் இல்லையா? இங்கே பார்த்தோம்ல, பாருங்க, ஊகோனியா மைட்டாட்டிக் செல் டிவிஷன் மூவி ப்ரைமரி ஊசைட் ஆகுது, அப்புறம் மியாசிஸ் செல் டிவிஷன் நடந்து செகண்டரி ஊசைட் ஆகுது, அப்புறம் மியாசிஸ் டூ நடந்து ஓவமாக வளருது, இடையில் ஃபஸ்ட்டு போலார் பாடி செகண்ட் போலார் பாடி படித்தோம் இல்லையா? இதை தான் நம்ம ரைட்டிங்கில் படிக்கிறோம். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சு பாருங்கள். இந்த ஊகோனியல் செல்ஸு ஃபஸ்ட்டு மியாட்டிக் செல் டிவிஷன் நடந்து ப்ரைமரி ஊசைட்டாக வளருது. இதுக்கப்புறம் இந்த ப்ரைமரி ஊசை டெம்பரவரிலி ஸ்டாப் ஆயிரும், டெம்பரவரியாக அப்படி நின்றும். அதுக்கப்புறம் ஊசைட் இப்படி வளர்ந்த பின்னாடி அந்த ஊசைட்டுக்கு மேலே ஒரு செல் வளர ஆரம்பிக்கும், அதுக்கு பேர் கிரானுலோசா செல்ஸ் அப்படின்னு சொல்லி போய், இதுக்கு பேர் கிரானுலோசா செல்ஸ். இந்த செல்ஸு ப்ரைமரி ஊசைட்டுக்கு மேலே வளரும், வளர்ந்த பின்னாடி அது ப்ரைமரி ஃபாலிக்கெலாம் மாறும். சரியா? ப்ரைமரி ஊசைட்டு மேலே கிரானுலோசா செல்ஸ் அப்படிங்கிற ஒரு செல்ஸ் வளருது, வளர்ந்த பின்னாடி இது ப்ரைமரி ஃபாலிக்கெலாம் மாறுது, ப்ரைமார்டியல் அல்லது ப்ரைமரி ஃபாலிக்கெலாம் மாறுது. இதுக்கப்புறம் இந்த லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபாலிக்கிள்ஸ் டீஜெனரேட் டியூரிங் தி பீரியட் ஆஃப் பர்த் டு பியூபர்ட்டி. அந்த குழந்தை பிறக்கும்போது அதுக்குள்ளே மில்லியன் கணக்கான ஓவா அல்லது எக் மதர் செல்ஸ் இருக்கும், அப்புறம் அந்த குழந்தை வளர வளர இந்த மில்லியன் கணக்கான செல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டே வரும். அது 13 வயசு வந்து சேர்றப்ப 60,000 to 80,000 எக் மட்டும்தான் இருக்கும். முதல்ல 1 மில்லியன்ஸ் 10 லட்சம் இருக்கும். அந்த குழந்தை 13 வயசு வர்றப்ப 60,000 to 80,000 மட்டும்தான் இருக்கும், மீதி 9 லட்சம் செல்ஸும் அழிஞ்சு போயிடும். பீரியட் ஆஃப் பியூபர்ட்டி, அந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணுற வரையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டே வரும். ஸோ அட் பியூபர்ட்டி அந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணும்போது ஒன்லி 60,000 to 80,000 ஃபாலிக்கிள்ஸ் லெஃப்ட் இன் ஈச் அவர். அந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணும்போது அந்த பெண்ணோட உடம்புக்குள்ளார 60,000 to 80,000 ஃபாலிக்கிள்ஸ் மட்டும்தான் இருக்கும், மீதி எல்லாமே என்னாகும், அழிஞ்சிரும். நெக்ஸ்ட்டு, த ப்ரைமரி ஃபாலிக்கிள் கெட்ஸ் சரவுண்டட் பை மெனி லேயர்ஸ் ஆஃப் கிரானுலோ செல்ஸ் டு ஃபார்ம் தீக்கா லேயர்ஸ் ஃபார்ம் செகண்டரி ஃபாலிக்கிள்ஸ். இந்த ப்ரைமரி ஃபாலிக்கிள் ஃபார்மேஷன் ஆகுது, அதுக்கு மேலே கிரானுலோச செல்ஸ் வளருது, அதுக்கு மேலே நிறைய லேயர் ஆஃப் கிரானுலோச செல்ஸ் வளர்ந்து ரெண்டு லேயரை பிரியுது, ஒன்று இன்னர் தீக்கா இன்னொன்று அவுட்டர் தீக்கா அப்படின்னு ரெண்டு லேயராக மாறுது. இங்கே பாருங்கள், இதான் ப்ரைமரி ஃபாலிக்கிள்ஸ். ப்ரைமரி ஃபாலிக்கிள் வந்துருச்சா, அதுக்கு மேலே கிரானுலோச செல்ஸ் வளர்ந்துருச்சா, அதுக்கப்புறம் கிரானுலோச செல்ஸ் வளர்ந்து ரெண்டு லேயராக வருது, ஒன்று அவுட்டர் லேயர் இன்னொன்று இன்னர் லேயர், இப்படி வளர்ந்துருச்சுன்னா அதுக்கு பேர் செகண்டரி ஃபாலிக்கிள். ஓகேவா?
The primary follicles is surrounded layer of granulosa cells and theca layers form secondary follicles. Theca layer formation ஆயிருக்கு, அதுக்கு பேர் செகண்டரி ஃபாலிக்கிள். The secondary follicle fluid filled space, அதுக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ஃப்ளூயிடெல்லாம் ஃபில் ஆயிரும். அண்ட் ஆண்ட்ரம் டெவலப்ஸ், ஆண்ட்ரம்ஸ்னால் ஒரு சின்ன ஹோல் டெவலப்ஸ் இன்ட்டு ஃபாலிக்கிள் கெட் ட்ரான்ஸ்ஃபார்ட் இன்ட்டு டேர்ஸ்டரி ஃபாலிக்கிள். இந்த செகண்டரி ஃபாலிக்கிளுக்குள்ளார திரவம் வந்து நம்பிடும், இந்த செகண்டரி ஃபாலிக்கிள் இதுக்குள்ளே திரவம் வந்து நம்பிட்டு ஒரு கேப் ஃபார்மேஷன் ஆகும். அதுக்கு மேலே இந்த கிரானுலர் செல்ஸ் நிறையா வந்துச்சுன்னா அதுக்கு பேர் டேர்ஸ்டரி ஃபாலிக்கிள் அப்படின்னு சொல்லி பேர். அதுக்கு பேர் டேர்ஸ்டரி ஃபாலிக்கிள். The theca layer get organized into inner theca, interna, outer theca, externa. இது டேஸ்டரி ஃபாலிக்கில் வளர்ந்த பின்னாடி உள்ளே இருக்கிற லேயருக்கு பேர் இன்டர்னா அப்படின்னு சொல்லி பேர், வெளியே இருக்கிற லேயருக்கு பேர் எக்ஸ்டர்னா அப்படின்னு சொல்லி பேர். இந்த மாதிரி ரெண்டு லேயர் வளர்ந்து அட் திஸ் டைம் ப்ரைமரி ஓசைட் வித்தின் தி டேஸ்டரி ஃபாலிக்கில் க்ரோ இன் சைஸ் கம்ப்ளீட் தி ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷன் ஃபார்ம் செகண்டரி ஓசைட். இதெல்லாம் வளர்ந்து முடிஞ்ச பின்னாடி இந்த ப்ரைமரி ஓசைட் மியாசிஸ் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற செல் டிவிஷனை முடிச்சுட்டு அது செகண்டரி ஓசைட்டாக மாறுது. அதை நம்ம இங்கே படித்தோம் சரியா. ப்ரைமரி ஓசைட் வந்து மியாசிஸ் செல் டிவிஷன் முடிச்சுட்டு செகண்டரி ஓசைட்டாக மாறுது. இட் இஸ் அன் அன்யூக்கல் டிவிஷன். அன்யூக்கல் என்ன, சரிசமமான டிவிஷன், சரிசமம் இல்லாத டிவிஷன். இது வந்து அன்யூக்கல் டிவிஷன், ஒன்று பெருசாக இருக்குது ஒன்று சின்னதாக இருக்குது, இதுக்கு பேர் அன்யூக்கல் டிவிஷன். ஈக்குவலானா ரெண்டு சமம் வரணும். அன்யூக்குவல்னு என்ன, ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக இருக்கும். ஒன்று பெருசாக வர்றதுக்கு பேர் செகண்டரி ஓசைட், சின்னதாக வர்றதுக்கு பேர் ஃபஸ்ட்டு போலார் பாடி. இது அழிஞ்சு வெளியில் போயிடும். இட் இஸ் அன் அன்யூக்குவல் டிவிஷன் ரிசல்ட்டிங் ஃபார்மேஷன் ஆஃப் ஏ லார்ஜ் ஹேப்ளாய்ட் செகண்டரி ஓசைட். ஒரு பெருசான செகண்டரி ஓசைட்டும் அண்டு ஃபஸ்ட்டு போலார் பாடியும் உருவாகுது. ஃபஸ்ட்டு போலார் பாடி டீஜெனரேட்ஸ், ஃபஸ்ட்டு போலார் பாடி என்னாவது டீஜெனரேட் ஆகிறது. இது பாருங்கள், ஒரு அன்யூக்குவல் டிவிஷன் ஃபஸ்ட்டு போலார் பாடி டீஜெனரேட் ஆகுது செகண்டரி. இது மியாசிஸ் டூ அப்படிங்கிற செல் டிவிஷனுக்குள்ளே போகுது. இதே மாதிரி ஒரு அன்யூக்குவல் டிவிஷன் நடக்குது, ஒரு பெருசான ஓவம் உருவாகுது, இது செகண்ட் போலார் பாடி உருவாகுது, இதுவும் அழிஞ்சு போயிடுது. ஓகேவா, இதுதான் ஓவம். டியூரிங் ஃபெர்டிலைசேஷன் த செகண்டரி ஓசைட் அண்டர்கோஸ் செகண்ட் மியாட்டிக் டிவிஷன். ஃபெர்டிலைசேஷன் நடக்கும்போது இது செகண்ட் மியாட்டிக் டிவிஷன் நடக்குது. டு ப்ரொடியூஸ் லார்ஜ் செல் ஓவம் அண்ட் செகண்டரி போலார் பாடி, ஒரு ஓவத்தையும் ஒரு செகண்டரி போலார் பாடியும் உருவாகும். த செகண்ட் போலார் பாடி ஆல்சோ டீஜெனரேட், ரெண்டாவது போலார் பாடி என்னாகுது, அழிஞ்சு போகுது. த டேர்ஸ்டரி ஃபாலிக்கிள் கன்வெர்ட்ஸ் ஃப்ரம் மெச்சூர் ஃபாலிக்கிள் ஃப்ரம் கிராஃபில் ஃபாலிக்கிள். இங்கே பாருங்கள், நம்ம இதுவரை நடக்கிறதுல இதுக்குள்ளே நடந்துட்டுருக்கு சரியா. இந்த டேர்ஸ்டரி ஃபாலிக்கிள் மெச்சூர் ஆகி ஒரு கிராஃபின் ஃபாலிக்கிள் அப்படிங்கிற ஒரு செல்ஸாக வளருது. இந்த கிராஃபின் ஃபாலிக்கிள்லேருந்து செகண்டரி ஓசைட் அப்படிங்கிற எக்கு வெளியில் போயிடுது. எக்கு வெளியில் போன பின்னாடி இது ஒரு ஸ்கேரட்டிசுவை மாறுது, அதுக்கு பேர் கர்பஸ் லூட்டியம். இது அழிஞ்சு போய் ஒரு சின்ன வடுவை மாறுது, அதுக்கு கர்பஸ் அல்பிகன்ஸ் அப்படிங்கிற புண்ணாக மாறி நின்று, ஒரு தழும்பு மாதிரி மாறி நின்று. ஓகேவா, த டேர்ஸ்டரி ஃபாலிக்கிள் அண்ட் பிகம்ஸ் மெச்சூர் ஃபாலிக்கிள் கால் கிராஃபின் ஃபாலிக்கிள். இஃப் த ஃபெர்டிலைசேஷன் டஸ் நாட் டேக்ஸ் பிளேஸ், ஃபெர்டிலைசேஷன் நடக்கலைன்னா த செகண்டரி மியாட்டிக் டிவிஷன் நெவர் கம்ப்ளீட், செகண்ட் மியாட்டிக் டிவிஷன் கம்ப்ளீட் ஆகாது. அண்ட் எக் டீஜெனரேட்டிவ், எக் வந்து அழிய ஆரம்பிச்சிடும். அண்ட் த எண்ட் ஆஃப் தி கேமட்டோஜெனிசிஸ் த ஃபீமேல் ஆஃப் ஈச் ப்ரைமரி யூஸ் இட் கிவ் ரைஸ் டு தி ஓன்லி ஒன் ஹேப்ளாய்டு ஓவம். இந்த ஊஜெனிசிஸில் லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஹேப்ளாய்டு ஓவம் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, இதுதான் ஊஜெனிசிஸ் அப்படிங்கிற ஓவம் ஃபார்மேஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம். ஓவத்தோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, கருமுட்டை உற்பத்தி ஆகிச்சு, அந்த கருமுட்டை எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம படிக்கணும் இல்லையா, அதை பார்க்கலாம். இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம். ஓகேவா, இதுதான் கருமுட்டை சரியா, இது கருமுட்டை. இது கருமுட்டைக்கு நடுவில் நியூக்ளியஸ் இருக்குது, நியூக்ளியஸ் சுற்றியும் ஒரு லேயர் இருக்குது, அதுக்கு பேர் ஜெர்மினல் வெசிக்கிள் அப்படின்னு சொல்லி பேர். அதுக்கு பேர் என்ன, ஜெர்மினல் வெசிக்கிள் அப்படின்னு சொல்லி பேர். இந்த முட்டை வந்து மூணு லேயரால் மூடப்பட்டிருக்கு. உள்ளே இருக்கிற லேயருக்கு பேர் விட்டலின் மெம்பரேன், உள்ளே இருக்கிற லேயருக்கு பேர் விட்டலின் மெம்பரேன். அதுக்கு மேலே ஜோனா பெல்லுசிடா அப்படிங்கிற ஒரு லேயர், அதுக்கு மேலே வெளிப்புறத்தில் கரோனா ரேடியேட்டா அப்படிங்கிற ஒரு லேயர்,
சரியா? கருமுட்டை வந்து மூணு லேயரால் மூடப்பட்டிருக்கு. இது ஃபஸ்ட் லேயர் உள்ள இவர் விட்டலின் மெம்பரின் அப்படின்னு சொல்லிப்பார். இதுக்குள்ளார லைட்டு ஊடுருவி போகிற மாதிரி ரொம்ப மெலிசர். அதுக்கு மேலே வெளியில் ஜோனா பெல்லிசைடா அப்படிங்கிற லேயரால் கவர் ஆகிருக்கு. அதுக்கு வெளியில் கரோனா ரேடியேட்டா அப்படிங்கிற ஒரு லேயரால் கவர் ஆகிருக்கு. சரியா? முட்டைக்குள்ள இருக்கிற சைட்டோ பிளாஸ்டத்துக்கு பேர் ஊ பிளாஸ்மா அப்படின்னு சொல்லிப்பார். இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம். ஓகேவா? இது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம், ஒரு ஒரு முக்கியமான ஃப்ரைம் ஒர்க் கொஸ்டின். அந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை பாருங்கள், இந்த ஹியூமன் யூவம் இஸ் நான் கிளிடாய்க், அப்படின்னா ஓடு இல்லாத முட்டை. கிளிடாய்க் முட்டை, கிளிடாய்க்குன்னா ஓடுடைய முட்டை, நான் கிளிடாய்க்னா ஓடு இல்லாத முட்டை. இப்போ கோழி முட்டைகள்லாம் ஓடு இருக்குது, ஆனால் நம்ம முட்டைகள்லாம் ஓடு கிடையாது. ஏர் லிசித்தல் அப்படின்னா இதுக்குள்ளே ஃபுட்டு கிடையாது, கரு உணவே கிடையாது அப்படின்னா அதுக்கு பேர் ஏர் லிசித்தல். மைக்ரோஸ்கோப்பிக் அப்படின்னா மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் பார்க்க முடியும், கண்ணில் பார்க்க முடியாது. இன் நேச்சர் மனிதனோட முட்டை மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும், கருவணம் இல்லை. ஏலிசித்தல் நான் கிளிடைக்கு ஓடு கிடையாது, முட்டைக்கு ஓடு கிடையாது அப்படின்னா அதுக்கு பேர் நான் கிளிடைக்கு. இதெல்லாம் ஒன் மார்க்கில் கேட்பாங்க. சரியா? மனிதனோட முட்டை ஓடு அற்றது, கருவணம் அற்றது, மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும். த எக் சைட்டோபிளாசம் இஸ் கால்ட் அஸ் ஊ பிளசம். இது ஒன் மார்க்கில் கேட்பாங்க. சரியா? எக்கோட சைட்டோபிளாசத்துக்கு பேர் ஊ பிளசம். இட் கண்டெயின் லார்ஜ் நியூக்ளியஸ் கால்டு ஜெர்மினல் வெசிக்கிள். இதுக்குள்ளே ஒரு பெரிய நியூக்ளியஸ் இருக்குது, அதை சுற்றி ஒரு ரவுண்ட் ஷேப் இருக்குது, அதுக்கு பேர் ஜெர்மினல் வெசிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. த ஓவம் சரௌண்டட் பை த்ரீ கவரிங்ஸ். இந்த ஓவத்தை சுற்றியும் மூணு கவரிங்ஸ் இருக்குது. நேம்லி இன்னர் டிரான்ஸ்பரண்ட் விட்டலின் மெம்பரேன். இன்னர்னா உள்ள, உள்பகுதியில் ஒரு லேயர் இருக்குது, அதுக்கு பேர் விட்டலின் மெம்பரேன் அப்படின்னு சொல்லிப்பார். மிடில்ல ஜோனா பெல்லுசிடா அப்படிங்கிற திக்கான லேயர் இருக்குது. அவுட்டரில் கோட் மாதிரி இருக்கும், ஃபாலிகுலர் செல்ஸ் ஆலை இருக்குது, அதுக்கு பேர் கரோனா ரேடியேட்டா அப்படின்னு சொல்லிப்பார். சரியா? வெளிப்புறத்தில் கரோனா ரேடியேட்டா, அதுக்குள்ளே ஜோனா பெல்லுசிடா, அதுக்குள்ளே விட்டலின் மெம்பரேன் அப்படிங்கிற மூணு லேயரால் மூடப்பட்டது. இந்த விட்டலின் லேயருக்கும் பெல்லிசிடா லேயருக்கும் ஒரு கேப் இருக்கும், அதுக்கு பேர் பெரிய விட்டலின் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிப்பார். இந்த விட்டுவிந்த விட்டலின் மெம்பரின் அண்டு ஜோனா பெல்லிசிடா இந்த நேரோ ஸ்பேஸ் கால்டு பெரிய விட்டலின் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிப்பார். சரியா? இது ஒரு ஃபைவ் மார்க் க்வெஸ்சனுங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம் ஒரு முக்கியமான ஃபைவ் மார்க் க்வெஸ்சன். ஓகேவா? இதுக்கு அடுத்த டாபிக் மென்சுரல் சைக்கிள். ஓகேவா? மென்சுரல் சைக்கிள், மென்சுரல் சைக்கிள் அப்படிங்கிறது ஃபீமேலுக்கு நடக்கூடிய ஒரு ப்ராசஸ்ஸு. இப்போ நம்ம சொன்னோம்ல எக் ஃபார்மேஷன், இங்கே இருந்து சின்ன மொட்டை பெரிய மொட்டை இப்படி வளர்ந்து இதெல்லாம் நடக்கிறதுக்கு 28 நாள் ஆகும். இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் மென்சுரல் சைக்கிள். சரியா? இங்கிருந்து வளர்ந்து இப்படி போய் வெளியே போகிற வரையும் நடக்கக்கூடிய ப்ராசஸுக்கு பேர் மென்சுரல் சைக்கிள். ஓகேவா? த மென்சுரல் ஆர் ஓவரியன் சைக்கிள் அக்கர்ஸ் அப்ராக்சிமேட்லி ஒன்ஸ் எவ்ரி 28 and 29 டேஸ் ஆஃப் தி ரீப்ரொடக்டிவ் லைஃப் ஆஃப் ஃபீமேல். நல்லா தெரிஞ்சுக்குவாங்க, இது ஃபீமேலில் ரீப்ரொடக்ஷன் நடக்கக்கூடிய ஃபீமேலுக்கு மட்டும்தான் நடக்கும், ரீப்ரொடக்ஷன் நடக்காத ஃபீமேலுக்கு இது நடக்காது, மென்சுரல் சைக்கிள் நடக்காது. ஒரு ஃபீமேலுக்கு மென்சுரல் சைக்கிள் நடக்கலைன்னா எங்களுக்கு ரீப்ரொடக்டிவ் பவர் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? ஃப்ரம் மெனர்ச்சி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு மென்சுரல் சைக்கிளுக்கு பேர் மெனர்ச்சி, அதுதான் நம்ம ஏஜ் அட்டன் பண்ணுறதுனு சொல்கிறோம். ஒரு ஃபீமேல் ஃபஸ்ட்டு மென்சுரல் சைக்கிள் அட்டன் பண்ணுறதுக்கு பேர் பியூபர்ட்டி, ஏஜ் அட்டன் பண்ணுறது, அதுக்கு பேர் சயின்டிஃபிக் நேம் மெனர்ச்சி. ஃபஸ்ட்டு மென்சுரன்ஸ் ஃபேஸுக்கு பேர் மெனர்ச்சி, லாஸ்ட் மென்சுரன் ஃபேஸுக்கு பேர் மினோபாஸ். சரியா? ஃபஸ்ட்டு மென்சுரன் சைக்கிள் பேர் மெனர்ச்சி, லாஸ்ட் மென்ஸ் சைக்கிளுக்கு பேர் மெனோபாஸ். எக்ஸப்ட் டூரிங் ப்ரெக்னன்சி, ஒரு ஃபீமேல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப மென்சுரன் சைக்கிள் நடக்காது. சரி, எக்ஸப்ட் டூரிங் ப்ரெக்னன்சி இருந்ததுக்கப்புறம் நடக்காது. The cycle of event starting from the one menstrual period till the next one is called menstrual cycle. ஒரு சைக்கிள் முடிஞ்சு அடுத்த மென்சுரல் வெளியே வர்றதுக்கு நடுவில் இருக்கிற ஸ்டேஜுக்கு பேர் மென்சுரல் சைக்கிள் அப்படின்னு சொல்லி.
விச் இஸ் சைக்ளிக் சேஞ்சஸ் அக்கர்ஸ் இன் தி எண்டோமெட்ரியம் ஆஃப் எவ்ரி மந்த். எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது கர்ப்பப்பையோட உள் சுவர். இந்த கர்ப்பப்பையோட உள் சுவரில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ்னால இதெல்லாம் நடக்குது. த சைக்ளிக் மென்சுரேஷன் இஸ் இண்டிகேட்டர் ஆஃப் நார்மல் ரீப்ரடக்டிவ் ஃபேஸ். மென்சுரல் சைக்கிள் நடக்கிறது வந்து என்னத்தை குறிக்குதுன்னா, அந்த பெண் வந்து ரீப்ரொடக்டிவ் பவரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். நார்மல் ரீப்ரொடக்டிவ் பவர் இருந்ததுனால தான் மென்சுரல் சைக்கிள் நடக்கும். ரீப்ரொடக்டிவ் பவர் இல்லைன்னா மென்சுரல் சைக்கிள் நடக்காது. ஓகேவா? மென்சுரல் சைக்கிளை நாலாக பிரிச்சுக்கிறோம், சரியா? நாலும் சேர்ந்து 28 நாளில் நடக்குது. இதை நாளாக பிரிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து மென்சுரல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி பேர். இது வந்து 1 to 5 நாளில் நடக்கும். ஃபாலிகுலர் ஃபேஸ் அல்லது ப்ராலிஃபரைட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 5 to 14 நாளில் நடக்கும். ஓவலேட்ரி ஃபேஸ் 14வது நாள் நடக்கும். லூட்டியல் ஃபேஸ் 15 to 28வது நாளில் நடக்கும். சரியா? இப்படி நாளாக பிரிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு மென்சுரல் ஃபேஸு, ரெண்டாவது ஃபாலிகுலர் ஃபேஸ் அல்லது ப்ராலிஃபரேட் ஃபேஸு, மூணாவது ஓவலேட்ரி ஃபேஸ், நாலாவது லூட்டியல் ஃபேஸ் அல்லது செக்ரேட்ரி ஃபேஸ் அப்படின்னு சொல்லிக்கிறது. மென்சுரல் ஃபேஸு 1 to 5வது நாள் வரை நடக்கும். ஃபாலிகுலர் ஃபேஸு 6வது நாள்லேருந்து 13வது நாள் வரை நடக்கும். ஓவலேட்ரி ஃபேஸ் 14வது நாள் நடக்கும். லூட்டியல் ஃபேஸு 5ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதியிலையும் நடக்கும். மறுபடியும் 1வதுலேருந்து 5வது நாள் வரை இப்படி போயிட்டுருக்கு. சரியா? ஃபஸ்ட்டு மென்சுரல் ஃபேஸ் பார்க்கலாம். மென்சுரல் ஃபேஸ் அப்படின்னா மென்சஸ் வெளியில் வர்றதுக்கு பேர் மென்சுரல் ஃபேஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபாலிக்கல் ஸ்டிமுலேஷன் ஹார்மோன் அப்படிங்கிற ஹார்மோனும் ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோனும் குறைஞ்சிரும். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. த சைக்கிள் ஸ்டார்ட் வித் மென்சுரல் ஃபேஸ் வித் மென்சுரல் ஃப்ளோ. மென்சுரல் வெளியில் வரும். அக்கர்ஸ் லாஸ்ட் 3 to 5 days. இது எப்போ நடக்குனா 3 நாளுக்குள்ளார அல்லது 5 நாளுக்குள்ளே நடக்கும். மென்சஸ் வெளியில் வர்ற ஸ்டேஜுக்கு பேர் மென்சுரல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிக்கிறது. இது 3 நாளைக்குள்ளாரையோ அல்லது 5 நாளைக்குள்ளாரையோ நடக்கும். த மென்சுரல் ஃப்ளோ இஸ் டியூ டு பிரேக் டவுன் ஆஃப் எண்டோமெட்ரியல் லைனிங் ஆஃப் யூட்ரஸ். கர்ப்பப்பையோட உள் சுவருக்கு பேர் எண்டோமெட்ரியம். அது அழிஞ்சு வெளியில் வர்றதுனால இது நடக்குது. அந்த கர்ப்பப்பையோட உள் சுவரும் ப்ளஸ் பிளட்டு, பிளட் வெசலு இதெல்லாம் அழிஞ்சு வெளியில் வரும். இது ஏன் அழியுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ப்ரொஜஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோனும் ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோனும் டிக்ளைன் குறைஞ்சி போகிறதுனால வருது. ப்ரொஜஸ்டிரோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனும் ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனும் குறைஞ்சி போகிறதுனால இது வருது. இது ஞாபகம். இது எதனால் வருதுன்னு கேட்பாங்க. த மென்சுரேஷன் அக்கர்ஸ் ஒன்லி இஃப் த ரிலீஸ்டு ஓவம் இஸ் நாட் ஃபெர்டிலைஸ்டு. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, ஃபெர்டிலைசேஷன் நடக்கலைன்னா இது வரும். ஃபெர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா அது குழந்தையாக வரும். ஃபெர்டிலைசேஷன் நடக்கலைன்னா இது அழிஞ்சு வெளியில் வருது. த ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சுரன்ஸ் சைக்கிள் மேபி இண்டிகேட்டர் ப்ரெக்னன்சி. ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு மென்சுரேஷன் வரலைன்னா இங்கே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு அர்த்தம், சரியா? சரியா? ஒவ்வொரு மாதமும் மென்சுரல் சைக்கிள் வரலன்னா அவங்களுக்கு ப்ரெக்னன்சியாக இருக்கான்னு இருக்கும். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. ஆப்ஷன்ஸ் ஆஃப் மென்சுரேஷன் மே டியூ டு இண்டிகேட்டர் ஆஃப் ப்ரெக்னன்சி. ஒருத்தர் வந்து மென்சஸ் வரலன்னா அது எதை குறிக்குதுன்னா அவங்க ப்ரெக்னண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்களுக்கு. ஓகேவா? ஹவர் இட் வுட் ஆல்சோ டியூ டு ஸ்ட்ரெஸ். ஒரு சில, அதாவது கல்யாணம் பண்ணி கொடுக்காதவங்களுக்கு மென்சுரல் சைக்கிள்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்க. இது வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்களுக்கு மென்சுரல் சைக்கிள் வரலைன்னா இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். கல்யாணம் பண்ணி கொடுக்காதவங்களுக்கு மென்சுரல் வரலைன்னா அதுக்கு என்ன காரணம் சொல்லி கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரெஸ். அவங்க மன அழுத்தத்தில் இருந்தாங்கன்னா வராது. ஹார்மோனல் டிஸார்டர், ஹார்மோன் குறைபாடு இருந்ததுன்னா வராது. அனீமியா, ரத்த குறைபாடு, ரத்தம் கம்மியாக இருந்தாலும் வராது. சரியா? கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்களுக்கு மென்சுரல் சைக்கிள் நடக்கலைன்னா என்ன அர்த்தம்? இங்கே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். கல்யாணம் பண்ணி கொடுக்காதவங்களுக்கு மென்சுரல் சைக்கிள் வரலன்னா அவங்க மன அழுத்தத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அவங்க உடம்புக்குள்ளே ஹார்மோன் குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்குள்ள ரத்தம் குறைவாக இருக்குது, ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது மூணு இருந்துச்சுனாலும் மென்சுரல் சைக்கிள் நடக்காது. ஓகேவா?
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெட் அஸ் மீட் நெக்ஸ்ட் டாபிக்.